Assalamualaikum friends, welcome to Just For You JFU. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்காக நான் சப்பாத்திக்கான ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பண்ணி காட்ட போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ராஜ்மா, அதாவது ரெட் பீன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ராஜ்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கு. பிபி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு தாராளமா நல்லா சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு நல்ல சத்து இருக்கு இதுல. ஈவன் ஸ்கின்னுக்கு கூடமே இது வந்துட்டு ரொம்ப நல்லது. ஸோ எப்படி செய்யலான்றது ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு பே லீஃப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த பச்சை மிளகாயும் நீங்க ஆட் பண்ணிட்டு அதுல நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோடனே நான் வந்துட்டு இதுல ஆனியன் வந்து 2 ஆனியன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப்பர்ல போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்ப அதையும் வந்துட்டு நம்ம இந்த ஆயில்ல நம்ம போட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுல வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. ஸோ இஞ்சி பூண்டோட வாசனை வந்துட்டு கம்ப்ளீட்டா போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிரையும் இதுல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு 2 தக்காளிய நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த 2 தக்காளியும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாட்டம் இருக்காது. இது நல்லா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம ராஜ்மாவோட எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் வந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூளை இன்னும் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதாவது கொரியாண்டர் பவுடர். இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. இதோட ரா ஃப்ளேவர் எல்லாம் கம்ப்ளீட்டாக போன பிறகு நம்ம அடுத்ததை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா நம்ம அப்பப்போ ஹை அப்புறம் சிம்மரில் மாற்றி மாற்றி பண்ணுங்க. கொஞ்சம் அடியில் பிடிக்கிறாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இதுல வந்துட்டு ட்ரை மேங்கோ இருக்கு இல்லையா, அந்த ட்ரை மேங்கோட பவுடர் நீங்க வீட்டுல செஞ்சு வச்சிருந்தாலும் சரி இல்ல கடையில வாங்கி வச்சிருந்தாலும் சரி, ஆம்ஷூர் பவுடர்னு கிடைக்கும் இல்ல ட்ரை மேங்கோ பவுடர்னே உங்களுக்கு கடையில கிடைக்குது, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இது ஆட் பண்ணுங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டேங்கினஸ் இருக்கும் அதுல. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ராஜ்மா வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா நான் வந்து தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். அந்த தண்ணி எடுத்துட்டு வேற தண்ணி தான் இப்ப நம்ம ஊத்திருக்கோம். அதுல ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப அதிகமா தண்ணி தேவைப்படாது. கரெக்டா அந்த ராஜ்மா மூங்குற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இப்ப நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். இது வந்து கொஞ்சம் லேட்டா தான் வேகும். அதாவது நம்ம வந்து 2-3 விசில் எடுத்துட முடியாது. ஒரு 7-8 விசில் எனக்கு ஆச்சு. இல்லனா நீங்க வந்துட்டு நல்லா பதம் பாத்துக்கோங்க. நல்லா சாஃப்டா இருக்கணும், நம்ம சாப்பிடறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெந்தா கரெக்டா இருக்கும். சோ வந்து 7-8 விசில் எனக்கு தேவைப்பட்டுச்சு. சோ வந்து இது கம்ப்ளீட்டா வந்துட்டு 7-8 விசில் வந்த பிறகு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனவனே நம்ம இதை ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு பாக்கலாம். இப்போ ஓபன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சாதாரணமா ஒரு குழம்பு மாதிரி தான் தெரியுது. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த கிரேவி கரெக்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ராஜ்மா வந்து கரெக்டா ஈக்குவலா வந்திருக்கு பாருங்க. அந்த கிரேவி இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கு மேல திக்கா இருந்தாலும் சரியா இருக்காது, இதுக்கு மேல தண்ணியா இருந்தாலும் சரியா இருக்காது. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்ப நான் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு இதுல போட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு ஃபிளேவர் கொடுக்கும் நமக்கு. சோ கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்க வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் கூட நல்லா ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலா வந்துட்டு நார்த் இந்தியன் ரெசிபி. இல்ல நீங்க வந்து சுகர் வேணா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதனால கஸ்தூரி மேத்தி போட்டிருக்காங்க நார்த் இந்தியன் ரெசிபினால. நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் கூட போட்டுக்கலாம் கஸ்தூரி மேத்தி கிடைக்கலனா. ஸோ வந்துட்டு இந்த ராஜ்மாவோட சர்வ் பண்ணுங்க. நல்லா ராஜ்மாவோட தான் நம்ம சப்பாத்தி எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட நல்லா ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூப்பரான
டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆல்னு செலக்ட் பண்ணிட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடையே வரும். தேங்க்யூ, பாய்.